அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான், பாசிப்பருப்பில் பாயாசம் ரெடி பண்ணியிருக்கோங்க. இந்த பாசிப்பருப்பு பாயாசம் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாசிப்பருப்பு பொதுவாகவே நல்ல குளிர்ச்சியை தரும். இந்த வெயில் சீசனில் இந்த மாதிரி நம்ம பாசிப்பருப்பு அதிகமாக உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இப்போ இந்த பாயாசம் ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த பாயசத்தில் என்னென்ன சேர்த்துருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம போய் பார்த்துடலாம். இப்போ பாசிப்பருப்பாயை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி இந்த கப்பில் ஃபுல்லாக ஒரு கப் அளவு எடுத்திருந்தேங்க. இந்த கப்பு பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு 200 கிராம் வரும். இப்போ இந்த பாசிப்பருப்பை வந்து நம்ம நல்லா 4-5 வாட்டி வாஷ் பண்ணி சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தாங்க பாசிப்பருப்பாயை செய்ய போகிறேன். இப்போ நம்ம பாசிப்பருப்பை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. குக்கரில் அதை போட்டுட்டு நல்லா நம்ம ஒரு 3 நிமிஷமாவது நல்லா நம்ம வறுத்துக்கணும். பாசிப்பருப்பு வறுக்கும் போதே நல்ல வாசம் வரும். வறுக்காமல் பாயாசம் பண்ணாதீங்க, ஒரு மாதிரி பச்சை வாசம் அடிக்கும். நல்லா நம்ம வறுத்துக்கலாம், தண்ணி சுத்தமாக இருக்காது நம்ம வறுக்கும்போது. அடுப்பை மிதமான தீயில் வச்சு வறுத்துக்கோங்க, ஏன்னா பாசிப்பருப்பு சீக்கிரம் கருகிரும். அதனால் மிதமான தீயில் வச்சு நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ சூப்பராக நமக்கு பாசிப்பருப்பு வறுத்தாச்சு. கை வச்சு இந்த மாதிரி எடுத்து பாருங்கள், உதிரி உதிரியாக வரும். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 3 விசில் வச்சு இறக்கிடலாம். அதிகமாக விசில் விட்டுறாதீங்க, ரொம்ப குழஞ்சி போயிடும். குழஞ்சிச்சின்னா பாயசம் நல்லா இருக்காது. 3 விசில் போதுமானது. இப்போ மூழ்கிற அளவு நம்ம தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டலாம். இப்போ அது விசில் வரத்துக்குள்ளே நம்ம பாகு காய்ச்சிக்கலாங்க. பாகு காய்ச்சிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த கப்பில் தான் 1.5 கப் அளவு வெள்ளம் எடுத்திருக்கேன். பொடி வெள்ளம் தான். நீங்கள் வெள்ளத்தை முழுசாக வச்சிங்கன்னா உடச்சி கூட சேர்த்துக்கலாம். இப்போ 1.5 கப் அளவு வெள்ளம் சேர்த்தாச்சு. இது மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும். இதுக்கு வந்து பாகு பதம்லாம் தேவையில்லைங்க, வெள்ளம் வந்து கரைஞ்சிட்டாலே போதும். இப்போ வெள்ளத்தை நம்ம பாகு காய்ச்சி எடுத்தாச்சு, நல்லா வெள்ளம் கரைஞ்சிருச்சு. இப்போ வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வடிகட்டும் போது அந்த வெள்ளத்தில் உள்ள தூசியெல்லாம் அந்த வடிகட்டியில் வந்துடும். நம்ம டைரெக்டாக வெள்ளம் சேர்க்காதீங்க, ரொம்ப தூசியாக இருக்கும். இப்போ பாகு காய்ச்சினதை வடிகட்டியாச்சு. இப்போ இது கூட நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல், கொஞ்சோண்டு முந்திரியும் திராட்சையும் எடுத்துருக்கேங்க. நெய்யில் வறுக்கிறதுக்கு தேங்காய் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிட்டால் போகிறோம். பாருங்க, இந்த அளவு நமக்கு தேங்காய் எடுத்துக்கிட்டால் போதும். வாசத்துக்கு ஏலக்காய் பொடி எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம நெய்யில் வதக்கிடலாம். இப்போ வதக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நெய் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இதில் நம்ம முந்திரியும் திராட்சையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். தேங்காவை வதக்கிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாக நமக்கு கெட்டும் போகாது வதக்கி சேர்க்கறதுனால. இப்போ முந்திரியும் திராட்சையும் வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம தேங்காவை சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் சேர்த்தாச்சுங்க. தேங்காய் சேர்த்துட்டு நல்லா இதையும் நம்ம ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேங்காய் வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும்லாம் வறுக்க வேணாம், சும்மா நம்ம லைட்டாக அந்த சூட்லேயே வறுத்துக்கிட்டால் போதும். இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. இப்போ விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம பருப்பை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், பருப்பை நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு, நல்லா நமக்கு குழைவாக கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம மத்து அல்லது கரண்டி வச்சு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படியே டைரெக்டாக மிக்ஸ் பண்ணாமல் ஊற்றுனீங்கன்னா கட்டி கட்டி ஆகிடும். பாருங்கள், இப்போ நம்ம காய்ச்சின வெள்ளத்தையும் சேர்த்தாச்சு. வெள்ளத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷமாவது நல்லா கலந்து விடுங்க, அப்போ தான் நமக்கு லிக்விட் ஆகும். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அடுப்பில் வந்து மிதமான தீயில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு அப்புறம் கெட்டி ஆகிடும். எனக்கு வந்து நல்லா கட்டியாகவே இருக்குது, குடிக்கிற பதத்துக்கு இருக்குது. அதனால் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் நான் பருப்பில் இந்த வெள்ளை தண்ணியை ஊற்றினேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த தேங்காய் முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு வாசத்துக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் சிம்பிளான நல்லா ஹெல்த்தியான பாசிப்பருப்பு பாயாசம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த தமிழ் புத்தாண்டுக்கு இந்த பாயாசத்தை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க.
இந்த பாயாச ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான பருப்பு பாயாசம் ரெடி பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.